श्री वराह महादेशिगाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीमते भगवते बाश्यहाराय महादेशिगाय नमः। श्रीमते वकुलभूषण महादेशिगाय नमः। श्रीतरंगमगणंदरी हेमाब्ज नायिका समेदस्ति देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितात्तिक केसरी वेदांताचार्य पदयो मे सन्निधत्तांत सदाकृति। जयत्याश्रितसंत्रा सद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमौ व्योम भास्करः। वंदे वृंदावनजरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं दाम वैजयंती विभूषणं। अतरागिजगारुवंशनालाः मकुटालम्बिमयूरपिञ्चमालाः हरिनीलशिलाभिभङ्गनीलाः प्रतिपास्सन्त ममान्तिमप्रयाणे। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। साक्षात எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே நாம் இப்பொழுது ராமகிருஷ்ண அனுபவத்தை ஆழ்வார்கள் வாக்காகவும் ரிஷிகள் வாக்காகவும் ஆச்சாரியாருடைய திருவுள்ள கருத்தின் வாயிலாகவும் நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். இதுகாரும் ராமகிருஷ்ணாவதாரம், பாலசேட்டிதங்கள், வித்யாபியாசம், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவருடைய லீலைகள் எப்படி இருந்தது, சௌந்தர்யம் என்று சொல்லப்பட்ட அந்த திரிவேணி அழகு எப்படி இருந்தது, அவளை யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அனுபவித்தாள் என்னும்படியாக அவர்களுடைய திருத்தகப்பனார்களுடைய பாசம், இந்த பிள்ளை பாசம் எப்படி இருந்தது பர்யந்தம் நேற்று பர்யந்தம் அனுபவிச்சோம். இன்று ராமகிருஷ்ணாவதாரிகளிலே தாய் பாசம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல ஸ்ரீ ராமாவதாரத்தை நம்ம கையில் எடுத்துட்டா 60,000 வருஷம் பாண்டர் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேட்டி யாகத்தின் பலனாக ராமன் லக்ஷ்மண பரத சத்ருகுணாலாம் அவதாரம் பண்ணா. அவதாரம் பண்ணா ஒரு ராஜகுமாரன் அவதாரம் பண்ணா எப்படி இருக்கும்? சாட்சாத் எம்பெருமானே வந்து வசிஷ்ட வியபதேசினகா என்று சொல்லும்படியாக வசிஷ்டர் எந்த குலத்திலே ராஜகுருவாக இருக்காரோ அங்கே நான் அவதரிப்பேன்னு எண்ணப்பட்ட சங்கல்பத்தினாலே எம்பெருமான் சூரிய குலத்திலே அவதாரம் பண்ணார். ராஜகுமாரர்கள் அந்த ராஜ அரண்மனையிலே அவளுக்குண்டான போஷாக்குகள், அவளுக்குண்டான அந்த காம்பீரியங்கள், அவளுக்கே உரித்தான அந்த உரிமைகள் எல்லாம் இந்த குழந்தைக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு வந்து புத்திரன் பிறந்திருக்கான்னு கௌசல்யி சுமித்ரைக்கு ரெண்டு புத்திராள், கைகேயிக்கு பரதன் பிறந்தார். அதனாலே அவளுடைய சந்தோஷத்துக்கு அந்த ஹிருதய சந்துஷ்டி என்று சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கிறே அந்த விழா பேரின்ப மகிழ்ச்சியா இருந்தது அவளுக்கு. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அந்த குழந்தைகள் மேலே அவ அப்படி அப்படி பாசத்தை கொட்டி கொட்டி தான் வளர்த்திருப்பா. வால்மீகி ராமாயணத்துல 18 பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்திலே ராமாவதாரம் பண்ணியாச்சு. அதுலயே எல்லாத்தையும் சொல்லிட்டா, பிறந்த ராமன் அவதாரம் பண்ண, லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் கைங்கரிய சீமானாய் லக்ஷ்மணன் அவதாரம் பண்ணார்னா சொல்லிட்டு அதுலே உடனே 19வது சர்க்கத்துல விஸ்வாமித்திரர் வந்துட்டார் யாக ரக்ஷணத்துக்கு கூட்டு போறது இவாள. அப்பனா பார்க்க அந்த 13-14 வயசு அந்த ஒரு சர்க்கத்தை முடிச்சுட்டா 18வது சர்க்கத்துல அவதாரத்தையும் சொன்னா அதுலயே சொல்லிட்டா. இதுக்கு நடுவுல எப்படி எப்படி இந்த கௌசல்ய பிராட்டி சுமித்ரை கைகேயிலாம் எப்படி எப்படி தன் பிள்ளைகள் மேலே பாசம் வச்சிருந்தா அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து அங்க இல்ல. நம்மளே யூகிச்சுக்க வேண்டியது ராஜகுமாரால் நிச்சயமா அவளோட தாய் பாசம் பிள்ளை பாசம் எல்லாமே அவளுக்கு பரமபோக்கியமாய் கிடைச்சிருக்கும். ஏன்னா நாள்பட்டு பிறந்த குழந்தைகள் அவா
இல்லையா? அதனாலே அங்க இருக்கக்கூடிய பாசத்துக்கு எந்த ஒரு விக்னமும் இல்ல, குறைவும் இல்ல. மிகுதியான பாசம் எல்லாம் சொர்ணத்திலே, சொர்ண கண்ணத்திலே எல்லாம் வந்து அவ ஆளுங்கம் அமுது செய்யக்கூடிய அந்த வம்சத்திலே அவ இருக்கா. பெரிய பிரபாவமான வம்சம் சூரிய வம்சம், ரகுகுல தீபமாய் நம்ம ராமன் அவதாரம் பண்ணார் அங்க. அதனாலே அவளு அந்த பாசத்துக்கு வந்து எங்கேயும் குறைவில்லை. ஒரு க்ஷணம் கூட ராமனை பிரியாம கூட இருந்திருக்கா. இது நடுவுல யாக சம்ரக்ஷணத்துக்கு விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போனேர். அங்க போனா என்ன சொல்ல முடியும்? இவனை எப்படி சொல்லி நான் எழுப்புவேன்? அவன் படுத்துட்டு இருக்கான் ராமன். காத்தால சந்தியாகாலம், பிராத சந்தியா காலம் வந்துருத்து அனுஷ்டானம் பண்ணணுமே. வசிஷ்டருடைய சிஷ்யாளா செய்வா அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் பார்த்து இவனை என்ன சொல்லி இருப்பது? இந்த லோகநாயகன் வந்து ராமன அவதாரம் பண்ணிட்டானே, இவனை யான் என் சொல்லி எழுப்புவேன்னு பாக்குறார் அங்க. அதனால கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட அப்படின்னர். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அப்படின்னர். கௌசல்யனுடைய புத்திரனே சுப்ரஜனுடைய அந்த இருக்காளே இவ சுபத்ரையனுடைய குமாரனே, லக்ஷ்மணாய் எழுந்துரு, அனுஷ்டானத்துக்கு நாழி ஆச்சுன்னு எழுப்புற. அப்பனா சொல்லும் போது கூட தசரத புத்திரன் சொல்லல, கௌசல்யட புத்திரன் சாய்க்கிற விஸ்வாமித்திர. ஏன்னா அந்த அம்மாவை சொல்லிதான் குழந்தைகளை சொல்றது அப்படின்னு அவர் வச்சுட்டு இருக்க. அதனாலே அவ வந்து எவ்வளவு பிரீதியா இருந்திருப்பா அந்த ராமன் மேலே, ராமனுடைய அந்த அழகின் மேலே, ராமனுடைய காம்பீரியத்தின் மேலே, ராமனுடைய சௌந்தர்யத்தின் மேலே. அந்த பிள்ளை பாசம் எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த வம்சமே வம்சத்துக்கே அடுத்தது குமாரன் இல்லை என்ற ஸ்திதியிலே 60,000 வருஷம் கழிச்சு ஒரு புத்திரகாமேட்டி யாகத்தினுடைய மூலமாக எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கான்னா, அப்படி ஒரு அந்த அவதார விசேஷத்தை அந்த நோக்கிலேயும் இந்த வம்சத்தை தழைக்க வந்த அந்த புத்திரன் மேலேயும் அந்த மாதா பிதுகு எப்படி வந்து பாசம் வந்து கம்மியாயிடுமான்னு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப அளவிட முடியாத பாசமா தான் அது இருக்கும். எப்படி எப்படிவா பாசம் காட்டினா, கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்ச மாதிரி ராமாவதாரத்திலே நமக்கு பேசறதுக்கு வந்து ஸ்லோகங்கள் ஒன்னும் ஜாஸ்தி ஒண்ணு தெம்படலாங்க. அதனாலே இவா ராஜபோகத்தினுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கா, நிச்சயமா தாய் பாசம் ரொம்ப நன்னாவே கிடைச்சிருக்கும் அப்படின்னா. அவன் ராவண வதம் முடிஞ்சது, பரதன் இருக்கிற இடத்துக்கு ராமன் ஓடி வர அங்க பார்த்தா மூன்று தாயார்களும் இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா முதல்ல ராமன் போய் தாயாரை செவிக்கிறான், கௌசல்யா போய் செவிக்கிறேன். அப்புறம் சுபத்ரை கைகேயி மூணு பேரையும் நமஸ்காரம் பண்ணி சௌக்கியமானு விசாரிக்கிறார் ராமன். ஏன்னா அவ ரொம்ப முக்கியமான உன்னதமான ஸ்தானம் அந்த மணிவயிறு வாய்த்தவனேன்னு சொன்னா மண்ணு புகழ் கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென் இலங்கை கோன் முடிகள் செந்து வைத்தாய் சம்பன்சேர் கண்ணினன் மாமதழ் புடசோழ் கணபுரத்தன் கருமணிய என்னுடைய இன்னமுதே ராகவனே அப்படின்னு குலசேகர பெருமான் சொல்ற. அப்படிப்பட்ட ரொம்ப மணிவயிரே எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கான். அந்த திருவையத்தையுடைய திருத்தாயாருக்கு தன் திருவையத்திலே பிறந்த அந்த குழந்தையின் மேல பாசம் இல்லாமையா போயிடும் இல்லையா? அதனாலே ரொம்ப போக்கியமான பாசம் அனுபவிச்சுட்டு இருக்க. ராமன் சொன்ன அயோத்தியே அடடா ராமா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பாசம் ராமன் மேல இருந்தது. அப்ப சுமத்திரிக்கும் கைகேயிக்கும் கேட்க வேண்டுமானா, கைகேயிக்கு ராமன் மேல பிரீதி அப்படின்னா கௌசல்யா விட பிரீதி ஜாஸ்தி. அம்மா அம்மானு சுத்தி சுத்தி வருவார்னு பெரியவாள்னா சொல்றா. ஏன்னா காட்டுக்கு போன்னு சொல்லும் போது கூட அம்மா நேற்று உபன்யாசத்துல பார்த்தோம், நீ சொன்னாலே நான் காட்டுக்கு போயிடுதேன் கைகேயி தாயாரே, இது அப்பா சொன்னான் நீ சொல்லவே வேண்டாமேன்னு ராமன் கேட்கும் போது அந்த கைகேயி மேல ராமன் வச்சுக்கிற அந்த கௌரவம் எப்பேற்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலே அந்த பாசத்துக்கு வந்து ராமாவதாரத்துல வந்து ஒரு குறவும் இல்லை. அந்த இடத்துல அது டீட்டெயிலா எங்கேயும் சொல்லப்படல, இருந்தாலும் நாமளே ஒரு யூகம் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த விஷயத்த. அடுத்தது நம் சுவாமியான எதுகுல தீபன் இருக்காரு, யாரு கிருஷ்ணாவதாரம். அங்கே கிருஷ்ணனை எப்படி அனுபவிச்சா, அவன் அழகை எப்படி அனுபவிச்சா, எப்படி பாசத்தை காட்டினான்னு நந்தகோபர் எப்படி காட்டினாரு நேத்தி பார்த்தோம். இன்றைக்கு யசோத பிராட்டிக்கு தான் ஜாக் பாட் அடிச்சுது. அந்த குழந்தைய, அந்த தேவ குழந்தைய, அந்த தேவனை, அந்த நாகபரியங்க சாயை
காளிங்க நர்தனம் பண்ணவனை எப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கணும் அப்படி அப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கா. நம்மெல்லாம் நம்ம நம்பாத குழந்தை அவ்வளவு அனுபவிச்சிருக்கே மாட்டோம். அது பிரத்யட்சம் உண்மை. அது எப்படி அனுபவிச்சிருக்க மாட்டோம்னு இப்ப உண்ணியாசாடியன் சொல்றேன் பாருங்க. என்னன்னா என்ன பண்ணுவோம், அடடா குழந்தை அழகா சிரிக்கிறதுன்னு கணத்துல குழி விழுறதுன்னு சொல்லுவோம், கையை வதைக்கிறது காலை வதைக்கிறதுன்னு சொல்லுவோம், கையில தண்டை போட்டிருக்கோம் ஜில் ஜில்னு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவோம், குழந்தைக்கு தலையில கேசம் இல்ல இருக்குன்னு சொல்லுவோம், இதான் என்ன தருவோம் பவுடர் பூசுவோம் மையிடுவோம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தையோட ஒவ்வொரு திருமேனி அங்கத்தையும் நம்மளால வர்ணிச்சு அந்த அங்கத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா இந்த லோகத்துல கலியுகத்துல எனக்கு தெரிஞ்சு யாரு அனுபவிச்சதா தெரியல. ஆனா துவாபரகத்துல கிருஷ்ணாவதாரத்துல யசோதை பிராட்டி அப்படி கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கான்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். எப்படி சுவாமி அது எப்படி முடியும், அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் அனுபவிச்ச ஆழ்வார் மெய்னாவன் மெய்யடியான் அப்படின்னு ஆழ்வார்க்கு பேர். மெய்னாவன்னா அந்த திருநாக்கு உண்மையை மட்டுமே பேசும். அதனாலே அவளுக்கு பிரத்யட்சமா தெரிந்த விஷயங்களை நாம் நாம் அனுபவிக்கும்படியாக மாத்திரு பாஷையிலே நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. பெரியாழ்வார் சாதிக்கிற பேதை குழவி பிடித்து சிவாய் துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே அப்படின்னு. ஏன்னா குழந்தை தொட்டுல விட்டுருக்கோம் கை கால உதைக்கிறது சுவாமி, உழைக்கும் போது அது குழந்தை என்ன பண்ணும், கட்டவரல அப்படியே தூக்கி கையில புடிச்சுட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அது கொஞ்சம் தெரிஞ்சதுதான் அதை எடுத்து வாயில வச்சுக்க ட்ரை பண்ணும் இல்லையா. என்னன்னா பாதக்கமலங்கள் கிருஷ்ணனை வந்து தன் அவனுடைய திருவடியிலேருந்து மேல திருமுடிகள் வரைக்கும் அனுபவிக்கிறார். திருவடியிலேருந்து திருமுடி எப்படி திருமண்ணங்குடி ஆழ்வார் இவர் இருந்தாரே லோகசாரங்க மாமணி தோல்ல உட்காந்து வந்தாரே அந்த திருப்பானாழ்வார் திருவரங்கனை எப்படி அனுபவிச்சாரோ, நீண்டவ பெரிய வாயகங்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சாட்ச கடைசியில முதல்ல இருந்து திருவடியில இருந்து போற திருமுடியில கொண்டு முடிக்கிறார். சுவாமி தேசிகன் தெய்வநாகன் விஷயமாக தெய்வநாயக பஞ்சாசத்து சாதிக்கும் போது திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் வர்ற ஆப்போசிட்டா வர ஒத்தொத்தர ஒவ்வொரு ஆச்சாரியாளுடைய தனி அனுபவம் அவளுக்கு எப்படி பெருமாள் திருவுள்ளத்திலே வந்து விஷயங்களை கொடுக்கிறானோ அப்படி எப்படி அவ சேவிச்சு ஸ்லோகங்களை நமக்கும் பாசுரங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனா இங்கே சாட்சா கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தாக்கா இந்த யசோதை பிராட்டி கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கிறான்னு பார்த்தாக்கா திருவடியிலேருந்து அனுபவிச்சுட்டு போறான் சுவாமினா. பேதை கூட வே பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. என்னோ எல்லாரும் சொல்றாளே எம்பெருமான் திருவடி தேனே மலரும் திருப்பாதம்னா சொல்றாளே, அப்படி என்னதான்டா என் திருவடியில இருக்குன்னு பெருமாளுக்கே ஒரு சந்தேகம். அதனால கிருஷ்ணாவதாரத்திலே அதை நிவர்த்தி பண்ணிட்டார் எம்பெருமான். தொட்டில விட்டுருக்கா பேதையினா சின்ன குழந்தை குழவினா குழந்தை, அது என்னன்னா அந்த கால் கட்டவரில் பற்றி தன் திருவாயில வச்சுட்டாராம் பெருமாள். என்னமோ சொல்றானே எல்லாரும் நீ தேனே மலரும் திருப்பாது இந்த திருப்பாதத்தை தொட்டா எல்லாம் சித்தி ஆறுதுன்னு சொல்றாளே, என் திருவடிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கான்னு பெருமாளே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டார். அந்த சீனை கொண்டு வர யசோதை பிராட்டி இங்க பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. பக்கதாத்திருக்கல அந்த கோபஸ்திரீகள்லாம் கூப்பிடுறா, போய் வந்து பாருங்கோ விமலா கமலா நீங்க வந்து பாருங்கோ என் குழந்தை பாரு அந்த தன் கட்டவரில் பிடிச்சி வாயில வச்சுக்கிறது அப்படி. எதனாலே இவளே இவள் மட்டும் பெருமாளை அனுபவிக்கலாமல்ல அந்த பாசத்தை கொட்டலாமல்ல, ஆனா பக்கதாத்துக்காரன் கிருஷ்ணனை சேவிக்கணும்ட்டு அவாளையும் அவ தன்னுடைய இல்லத்துக்கு அழைக்கிறா யசோதை பிராட்டி. பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே அப்படின்னா, இந்த மணிவண்ணனா இருக்கான் மணி சுவாவன் அப்படின்னா மணி மணி சுவாவம்னு சொன்னா பதினெட்டு விதமான அர்த்தங்கள் உண்டு மாலையே மணிவண்ணால திருப்பாவையில. அந்த மணி சுவாவம்னு சொன்னா பதினெட்டு விதமான அர்த்தங்கள் இருக்குன்னு பெரியவா சாட்சிக்கா. நமக்கெல்லாம் ஒரு ஒன்னு ரெண்டு அர்த்தம் தான் தெரியுது, பெரியவா வியாக்கியானங்களை இறங்கி சேவிச்சா நமக்கு விஷயங்கள் புரியும். பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்க, பத்து விரல் பால் எப்படி இருக்கு பாரு, ஒத்திட்டு இருந்தவா ஒரே மாதிரி இருக்கா எல்லாம் விரலும், ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. முதல்ல கட்டவரல சொன்னா அப்ப எல்லா வரலையும் சொல்லிட்டா, அப்புறம் பார்த்தா எம்பெல்லாம் என்ன பண்ணுவோம் கொலுசு போட்டுப்போம் இல்லையா, குழந்தைக்கு சின்ன குழந்தை கொலுசு இல்ல தண்டைன்னு ஒன்னு சாத்துவா,
இணைக்காதில் வெள்ளி தலை நிந்திலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே அப்படின்னு அழுவர். இணைக்காலில் இந்த திருவடியும் இந்த கால் ஸ்டெம் இருக்கு, இது இணைக்கிற இடம், அந்த கால் மடிப்பு இருக்குல்ல, அதான் இணைக்கால்னு பேரு. அந்த இணைக்காலில் வெள்ளி சாத்தின் இருக்கா, தண்டை சாத்தின் இருக்கார் எம்பெருமான், கொலுசு சாத்தின் இருக்கார். அதை வந்து செவிங்கோ, கொலுச செவிக்கோன்னு சொல்ல, அந்த இணைக்கால் அந்த இடம் இருக்கு, அந்த ஜாயிண்ட் இருக்கு, அதை செவிங்கோ அப்படின்ற யசோதை பிராட்டி. அப்பன்னா எம்பெருமானுடைய ஒவ்வொரு திருமேனிகள் ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா வர்ணிக்கிறா யசோத பிராட்டி. அப்பன்னா எதனாலேனா அந்த தாயாருடைய அந்த பாசமானது தன் குழந்தையை அப்படி அப்படி அனுபவிக்கிறது. பழந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. குழந்தை தொட்டில இருந்து கீழே இறங்குறது, அடுத்தது என்ன பண்ணும், மாறாளிக்கும் இல்ல தவழ்ந்து வரும். தவழும் போது என்ன பண்ணும், ரெண்டு முட்டியும் போட்டு இழுத்துதானே தவழ்ந்து வரணும், ரெண்டு கைய மேல நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணி முட்டி இழுத்துட்டு தானே குழந்தை வரும். அப்ப சொல்ல அந்த முட்டிய மங்களாசாசனம் பண்றா சுவாமி யசோத பிராட்டி. முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ் முலையீர் வந்து காணீரே. அப்புறம் பார்த்தா மரங்கள் இரணியன் மார்பை முன்கீழ்ந்தான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுறையீர் வந்து காணீரே. நிசம்ம அவதாரத்திலே அவன் என்ன பண்ணான்னா அந்த இரனுடைய திருமாவை கீழ்ச்சி எரிஞ்சானே, அவன் இங்க கிருஷ்ண அவதாரம் பண்ணிருக்கான். அவனுடைய குரங்குகளை வந்து, குரங்குனா மந்திகள் இல்ல, நம்ம பார்த்த தோட்டத்தை உட்காந்துருக்க அந்த குரங்க சொல்லல, இங்க குரங்குனா திருத்தொடைய சொல்றா. பாருங்கோ திருவடி திருக்கா திருவடி சொன்னா, அடுத்தது வந்து உங்களுக்கு விரல்களை சொன்னா, அடுத்தது அந்த கணுக்கால சொன்னா, முட்டிய சொன்னா, அடுத்து மேல் பாகமான திருத்தொடைய சொல்றாங்க. குரங்குகளை வந்து காணீரே குவி முலையீர் வந்து காணீரே. அடுத்தது பார்க்க எப்படி இருக்கான் இந்த அழகன். அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய வச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நகையீர் வந்து காணீரே அப்படின்னு இவன் தோன்றிய அத்தத்தின் பத்தாம் நாள் ஆழ்வார் வந்து கம்சன் இவனை கொண்டுட போறானேன்ட்டு அவன் பிறந்த இடத்தை மறைச்சு வைக்கிற. இப்படி இப்படி பண்ணா பத்து நாள், அப்படி என்னா பத்து நாள்ட்டு ஆழ்வார் மறைச்சு வச்சார் அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தா நெருங்கு பவளமும் நேரு நானும் மொத்தம் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. இடுப்பு பகுதியை சொல்றா அவன், இடுப்பு எப்படி இருக்குப்பா, இடுப்புல நம்ம என்ன கட்டுவோம் சுவாமி, இடுப்புல அரணா கோடி வெள்ளி அரணா கோடி கிருஷ்ணனுக்கு கேட்கணுமா, தங்கத்திலேயே கட்டிருப்பா. நம்மளாம் நம்ம பிரம்மச்சாரிக்கு தர்பத்தில கட்டுவோம். அந்த சொன்னா அந்த இடுப்பு கூட எப்படி இருக்கு பாரு, நேர்த்தியான இடுப்பா இருக்கு பாரு இந்த குழந்தைக்குன்னு சொன்னா. நந்தன் மடலைக்கு நந்து மடகிய உந்து இருந்தவா காணீரே அப்படின்னு தொப்புல கூட வர்ணிக்கிறா சுவாமி. நம்ம பார்த்தா என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு கண்ணுல காதுல மூக்குல அந்த எண்ணெய் தேய்க்கும் போது அதெல்லாம் இந்த அனுஷ்டானம் தான் இப்ப போயிடுத்து. தொப்புள்ள எண்ணெய் தடவை என்னன்னா அரைக்கி விட்டானா அந்த எண்ணெயானது அந்த நல்லெண்ணெயான வயத்துல போய் அந்த வயத்துல இருக்கிற அந்த செடராக்னு சொல்ல ஹீட் ரெடியூஸ் பண்ணி குழந்தை உடம்ப குளிர்ச்சி வைக்கும். அந்த அனுஷ்டானம் தான் போயிடுத்து இப்போ. அந்த தொப்புல கூட வர்ணிக்கிறா சுவாமி பாருங்க. ஏன்னா சாட்சாத் எம்பெருமானவன் அப்படி ஒரு எண்ணெய் அந்த அந்த கிருஷ்ணன் மேல இப்படி ஒரு பாகம் இப்படி இப்படிதான் அந்த கிருஷ்ணனை அனுபவிக்கிறா. எதனாலே பிள்ளை பாசத்தை கிடைக்காத பிள்ளை இவளுக்கு கிடைச்சது. அந்த பாசத்தை அணுவணுவா அனுபவிக்கிறார் சோதை பிராட்டி. பதறப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரம் இருந்தவா காணீரே அப்படின்னார். உதரம்னான வயிறு, திருவயிறு, தொப்புள் வயிற்றுல இருக்கு, தொப்புள் அனுபவிச்சா ஒரு ஜான் மேல போனா இன்னும் ஒரு இன்ச்சு மேல போனா திருவயிறு. அந்த திருவயிறு எப்படி இருக்கு, வந்து பாருங்கோ வந்து பாருங்கோன்னு கூப்பிடறா எல்லாரையும். குருமாமணி போன் குலாவித்திகடம் திருமாபிருந்தவா காணீரே செயிழையீர் வந்து காணீரே அப்படின்னு. குருமா மணிப்பூன் குலாவித்திகழும் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு வந்து இந்த மணிப்பூன்லாம் சாத்திருக்கா திருமார்பில் அந்த குழந்தைக்கு, குட்டி குட்டியா மணிகள்லாம் சாத்திருக்கா, அதெல்லாம் இப்படி இப்படி எப்படி குழந்தை ஆடுமோ அசைகிறது. அப்படிப்பட்ட குருமாமணியை உடைய திருமார்பு, அந்த கிருஷ்ணனுடைய திருமார்பை வந்து சேவிங்கோ எப்படி இருக்கு பாருங்க. இருந்தவா காணீரே இருந்தவா காணீரேன்னு சொல்றா ஒவ்வொரு பாசுரத்திலையும். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, என் குழந்தை எப்படி இருக்கு பாருங்க, பெருமை பீத்திக்கிறா இல்லையா, என்ன அழகா சிரிக்கிறான் என் குழந்தைன்னு. அதை எம்பெருமானி ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிக்கிறாய். இங்க யசோதை பிராட்டி வாழ்வொள் வளைய ஏற்று ஆறு இரு வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே.
அப்படின்னு எம்பெருமானுடைய திருத்தோள்கள் எப்படி இருக்குன்னா, அங்கே தேவக பிராட்டிக்கு நான்கு தோள்களை அவர் காட்டினர். உடனே பயந்தா கம்சன் கொண்டுடுவான்னு சொன்னா, உடனே எம்பெருமான் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சாதாரண குழந்தையா எம்பெருமான் சேவை சாதித்தான். சங்க சக்கரத்தை மறைச்சுண்டு அப்படிப்பட்ட திருத்தோள்களை வந்து காணீரே எப்படி இருக்கு அப்படின்னா, வந்து பாருங்க அப்படின்னா. அடுத்தது நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குடையீர் வந்து காணீரே அப்படின்னா, நெய்த்தலை நேமியும் சங்கம் நிலாவிய அப்படின்னா, சங்கு இருக்கு, நேமினா சக்கரம்னு அர்த்தம். பாருங்க இருக்கு எப்படின்னா, பெருமாள் எங்க வச்சுருப்பான் சங்க சக்கரத்தை, நாலு கையில வச்சுருக்கான், ரெண்டு கையில சங்க சக்கரம், உன்னோட கதை இன்னும் வேற ஏதாவது ஆயுதம் இல்ல அனுகிரகம் பண்றதுக்கு பெருமாள் கைய திருவேங்கடமுடையான் மாறிட்டுங்க, இல்ல ஒரு தாமர உற்பத்தியான கையில வச்சிருந்துப்பான் பெருமான். அப்பனா சன்னிகிதாளுக்கு தெரியறது எம்பெருமானுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவாளுக்கு இவனுக்கு நான்கு கை இருக்குன்னு எம்பெருமான் உணர்த்தனான அவளுக்கு. அனுமாருக்கு சிவசாட்சி நாலு கையோட ராம அவதாரத்துல, அவ தாயாருக்கு சிவசாட்சி வசித்தார் பிறக்கும் போதே பார்த்துட்டார் இவன் சாட்சாத் எம்பெருமான்னு தெரிஞ்சுண்டார். அந்த மாதிரி இங்க கிருஷ்ணாவதாரத்துல சன்னிகிதாளா யார் இருக்காளோ அவளுக்கு எம்பெருமான் நாளுக்கு திருக்கைய காட்டுறீங்க. நெய்த்தலை நேமியும் சங்கும் நிடாவிய கைத்தலங்கள் வந்து காணீர, கைத்தலங்கள்னா பகுவச்சனம் போட்டிருக்க திருக்குடந்தானம் சாய்ச்ச விஷயம். யசோதை பிராட்டு எம்பெருமான் நாலு கையா சிவசாட்சன் அஸ்மத் ஆச்சாரியன் சாய்ச்சிருக்காரு, அதான் அடி நீங்க விஜாபனம் பண்ண சபையில கைத்தலங்கள் வந்து காணீர. வாருங்க வாருங்க பா, என் குழந்தைக்கு எத்தனை கை இருக்கு பாருங்கன்னு கூப்பிடுறாவோ. அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, கொப்பூட சொன்னா, திருவயில சொன்னா, திருமார்ப சொன்னா, திருத்தொல்களை சொன்னா, அடுத்தது கழுத்துக்கு வந்துட்டா, கண்டம் இருந்தவா காணீர, சங்கு கழுத்து போல இருக்கப்பா என் குழந்தைக்கு, அதை வந்து சேவிங்கோன்னு சொல்றா. ஏன்னு உலகம் உண்ட பெறுவா என்ன பேரெடுத்த இவன், இவன் இவன் திருக்கண்டம் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்றா. என் இச்சன் தொண்டவாய் வந்து காணீர், அவன் தொண்டை எப்படி இருக்கு பாருங்கன்னு, நமக்கெல்லாம் அப்படி தூக்கினா அந்த எலும்பு மேல தெரியும், ஒரு சதம் முடிந்து இருக்கு, எம்பெருமானுடைய அந்த சங்கு கழுத்து ரொம்ப அழகாதானே இருக்கும், அதை வந்து சேவிங்கோன்னா. வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே அப்படின்னு, அவனுடைய பேசுற வாக்கு குழந்தை எப்படி சதகாப்பதுக்கான்னு ஏதோ அம்மா சொல்லும் அத்தை சொல்லும் ஏதோ ஒரு மாதிரி வளரி கொட்டும் இல்லையா, அந்த குழந்தை பேச்சு வர அந்த எத்தனைக்கும் அது எப்படி பேசுறான், வாக்கும் நயனமும் எப்படி ஒரு அழகு, அந்த குழந்தை பிள்ளைத்தமிழ ஒரு அழகு இருக்கு, வாயும் முருகலும் அந்த எம்பெருமான திருவாய் இருக்கு, திருவாயும் போது அந்த சிரிக்குமே ஆணு சிரிக்குமே, அந்த ரெண்டு கண்ணத்தையும் குழி விழுந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய அழகை வந்து பாருங்கோ. அதே ஒரே அந்த நாலு விஷயம் சொல்லிட்டா, வாக்க சொன்னா, அது நயனத்தை சொன்னா, வாய சொன்னா, முருவல சிரிப்ப சொன்னா, அப்புறம் பார்த்தா திருமூக்கையும் சொல்லிட்டா, மூக்கம் இருந்தவா காணீரே. பெருமாள் புல்லாக்கு சாத்தின் இருப்பார் மூக்குல, உற்சவங்கள்லாம் தாயார் சாத்தின் இருப்பா, சில மோகினி அவதாரத்துல பெருமாளுக்கே சாத்துவா, புல்லாக்கு சாத்துவா, கையில வீணையை கொடுத்து. அப்படி இந்த கிருஷ்ணன் சேவை சாய்க்கிறார். அடுத்து சொன்னா, தின்கோள் அசுரரை தேஜ வளரகின்றான் கண்கள் இருந்தவா காணீரே, எம்பெருமான திருக்கங்கள் தாமரை புஷ்பத்தை போல ஜபஜபான் சிறந்திருக்கக்கூடிய திருக்கங்களை வந்து சேவிங்கோவா, வாங்கோ வாங்கோ எல்லாரும் ஆட்சியே சரி, நீங்க எல்லாரும் என் கிருஷ்ணனை வந்து பாருங்கன்னு கூப்பிடுறா. உருவகரிய ஒளிமணி வண்ணன் உருவம் இருந்தவா காணீரே அப்படின்னா, என் குழந்தை உருவகரியவா இருக்கான், ஒளிமணி வண்ணனா இருக்கான் அப்பா, அவனுடைய புருவத்தை வந்து பாருங்கன்னு நான் திருக்கங்களை சொன்னா, கண்களுக்கு மேல எது இருக்கு, புருவம் இருக்கு, புருவத்தை சொன்ன அடுத்தது வண்ணம் எழில் கொள் மகரக்குழ இவை அப்படின்னா, வண்ணம் எழில் கொள் ரொம்ப அழகா இருக்கு, எழில் தான் அழகு, வண்ணம்னா நிறம், இவனுடைய காதுருடைய நிறத்தை பாருங்கோ, அந்த மகரக்குழை தொங்கறது பாருங்கோ, என்னவா ஆடின் இருக்கு சுவாமி, இது காத்துல மகர நெடுங்குடை காதன் மாயன்னு நம்மாழ்வார் மங்களா சாசனம், மகர நெடுங்குடை காதன் மாயன், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை வந்து சேவிங்கோன்னு சொன்னா, பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே. இந்த லலாட்டம்னு சொன்னாள், லலாட்டம்னா நெற்றி, அந்த நெற்றியில என்ன சுவாமி அழகு இருக்க போறது, நம்ம என்ன திருமணம் இட்டு இருக்கோம், ஸ்திரீகள்னா பொட்டு வச்சுருக்க போறா, கிருஷ்ணனுக்கு என்ன என்ன ஏதாவது சந்திரன் இட்டு இருக்காளா, கோபி இட்டு இருக்காளா, என்னன்னு தெரியல, அந்த அவதாரத்தை எம்பெருமான் என்ன சாத்தியம் தான் தெரியல, அந்த நெற்றி என்ன அழகு பாருங்கோ அப்படின்னா,
நெற்றி எதனால அழகு அப்படின்னா திருக்கேசத்தாலே அழகு நெற்றி. சுருண்டு சுருண்டு எம்பெருமானிய திருக்கேசங்கள் விளருது. அத சொன்னா மலகந்தினங்கள் மறித்த தெரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. எதனால சுவாமி இதெல்லாம் நான் அழக சொல்ற அப்படின்னா திருமேனிய வர்ணிக்கிற அப்படின்னா அந்த பாசம் என் குழந்தை என் குழந்தை என்ற பாசமானது பீரிட்டு வெளிப்பட்டு அந்த சாட்சாத் எம்பெருமானாயிருந்து அவதரித்திருக்கானே அந்த கிருஷ்ணன் அவனுடைய திருமேனியை அணு அணுவாக அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த அனுபவம் எல்லாம் ராம அவதாரத்துல மூன்று பிராட்டிகளுக்கும் கடைச்சிதா என்னன்னு தெரியல. கிருஷ்ணா அவதாரத்துல யசோதை பிராட்டிக்கு கடைச்சி எதனா 11 வருஷங்கள் கூடவே இருந்தான் எம்பெருமான். பல சேட்டிதங்கள் பண்ணான், பால சேட்டிதங்கள் பண்ணான், வெண்ணை திருடலான், தாம்பால அடி வாங்கிறான் யசோதை பிராட்டி கிட்ட. அப்படியே தாம்பால அவனை புடைக்கிறான்னு சொன்னான். புடைக்கலந்தான எம்மானை என் சொல்லி புலம்புவனேன் தம்மாழ்வார் திருவிருத்தத்துல சாய்ச்சார். என்னன்னா அடைக்கலத்தோங்கு கமல தலரையன் சென்று என்னும் உடைக்கலத்தோன் முன் அரனுக்கு நீக்கியை ஆடி சங்கம் படைக்கலமேந்தியை வெண்ணை கண்டாச்சி வண்டாம்புகளால் புடைக்கலந்தானயம்மானை என் சொல்லி புலம்புவனே. அப்படி வந்து ஒரு அந்த பேயபதம் பண்ணுவன் இருக்கான். தன் அம்மா கிட்ட வெண்ண திருடி அந்த கயத்தால அடி வாங்கினான். அவனை நான் எப்படி சொல்லி புலம்புவேன் நம்மாழ்வார் அந்த கிருஷ்ணா அவதாரத்தை திருவிழுக்கத்தை எடுத்து கையாண்டு சொல்றார் அந்த இடத்துல. அப்படி இதெல்லாம் எதனால என்ன அந்த பெருமாள் மேல ஒரு பாசம் ஒரு பக்தி இருக்கு. இந்த யசோத பிராட்டுக்கு என்ன கிடைச்சதுன்னா இந்த கிருஷ்ணன் மேலே அபரிமிதமான பக்தி. நந்தகோபர் என்ன பக்தி வச்சிருந்தார் சுவாமி கூர்வேல் கொடுந்துடன்னு நேத்தி பார்த்தோம். அவரை விட இந்த வளர்ப்பு தாயான இந்த யசோதை பிராட்டி எம்பெருமானை அந்த பாசத்தை எப்படி கொற்றா பாருங்கோ. எப்படி தான் குழந்தை எப்படி எப்படி அனுபவிக்கிறா இல்லையா. நம்ம எல்லாம் ஏதோ அனுபவிச்சுருக்க உடனே போடுவோம் 2.5 வயசாச்சுன்னா பீச்சில் கொண்டு கொடுத்துட்டு அவன் வேலையை பார்க்க போய் ஒரு யூனிஃபார்ம் ஒரு போர்வை வாங்கி கொடுத்துட்டு பணத்தை 10,000 கட்டிட்டு நம்ம தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த அவதாரத்திலே அந்த யசோதை பிராட்டி தன் வளர்ப்பு குழந்தை எப்படி எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்னா அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழ்வார் பாசுரத்துக்களை நாம் சேவிக்கும் போது நம்ம மனசு ஒரு நிமிஷம் நேரா அந்த யசோதை பிராட்டி இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா ஆழ்வார் பிரயோகிக்கிற பதங்கள் எல்லாமே அற்புதமான பதங்கள். சில பதங்கள் எல்லாம் லைஃப்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது மாதிரி பதங்கள்லாம் பெரிய ஆழ்வார் நிறைய பிரயோகம் பண்ணியிருக்கார் நமக்கு தமிழ்ல. அந்த மாதிரி இந்த ராமாவதாரத்தை ஒரு மாதிரியான ஒரு பாசம், கிருஷ்ணாவதாரத்துல இந்த தாய்ப்பாசமானது ரொம்ப பீரிட்டு போச்சு. சரி மூன்று தாயார்னு சொன்னீரே சுவாமி கிருஷ்ணாவதாரத்துல, யசோதை மட்டும்தான் சொல்லியிருக்கு, அடுத்தது யாருன்னா அதற்கு நடுவில் வந்து விழுந்தா சுவாமி யாரு வந்தா பூதனை வந்து விழுந்தா. பூதனை வந்து என்ன சங்கல்பிச்சிருந்தா இவன் வாமனாய் அவதாரம் பண்ணி நல்லா கிருஷ்ணாதரம் தரிச்சிந்து யஜ்யம் தாரியா வேத வாசனையோட மூணடி மண் தாய் என்று மகாபலி கிட்டே போனான். அவனும் மூணடி மண் தரேன்னு சொன்னான். அப்போ அவனுடைய பலிச்சக்கரத்தினுடைய குமாரத்தி ரத்னமாலான்னு பேரு. அவ இந்த குழந்தைய பார்த்த உடனே அடாடா எவ்வளவு பாலகனா இருக்கான் வேதமனம் கமர்வர்தே, இந்த குழந்தை நான் அள்ளி எடுத்து என் மடியிலே வச்சு இவனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணணும்னு தோன்றதேப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பலி நினைச்சாலாம். அப்படி நினைச்சதுக்கே வந்து பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே அவளுக்கு தாய் ஸ்தானத்தை அனுகிரகம் பண்ணார். என்னன்னு கேட்டா எம்பெருமான் இவன் மூரடி மண் கேட்டான் அங்கே அவன் நானும் தரேன் நான் சுக்கராச்சாரியா தராதே அப்படின்னு நான் தரேன்னு சொன்னான் மகாவலி சக்கரவர்த்தி. இல்ல சுவாமி நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா பெருமாள் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. என்னன்னா நான் கொடுத்த இந்த இதுவே நீ எனக்கு தரையான்னு மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றதுமே அத்துணை கண் மின்னா அரைமணி முடிபாய் தடவ மேலெடுத்தவன்னா அரு கனகழற்கால் ஏருலகம் போய் கடந்து அங்கொன்னாபசுரர் துளங்க தலரி ஈட்டி மன்னிவகலிடத்தை மாவழியவஞ்சித்து தன்னுலகமாக்கவே ததாளானை அப்படின்னு கலிய பெரிய திருமடல்ல. என்ன நான் தரேன்னு சொன்னா எவ்வளவு அகங்காரண்டா உனக்கு செல்வ செருக்கு ஒரு அடி அடிச்ச பெருமாள். என்னன்னா நீ தரையா ஒரு அடி இங்க வச்சா ஒரு அடி மேல வச்சா தீந்து போச்சு கதை. அதோட சரி மூணாவது அடிய பாதாள லோகத்துக்கு அதை தள்ள வச்சு அழுத்தி அனுப்பிச்சுட்ட. இவ பார்த்த ரத்னமாலை பார்த்த எங்க அப்பாவை வஞ்சிச்சுட்டியப்பா நீனு. மூணடி மண் சின்ன குழந்தையா வந்து திருவிக்கிரணமாய் ஆழியட சங்கம் வெள்ளவழ செய்வாழியட
தண்டும் வாடுமெட அண்டம் ஓடையட முடி பாதமெடன்னு வளர்ந்து போய் நீ என்னடான்னா மூணு ரன் முரண்டடி ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம் என்ற ரீதியிலே முடிச்சுட்டு எங்க அப்பா வந்து சித்த ஒன்னா பழி வாங்க விட மாட்டேன்னா அதனாலே அவளே பூதனையா பிறந்தா ஒரு சங்கல்பம் இவனை ஸ்தன்யபானம் பண்ண வைக்கிறோன்னு ஆண்டு திருவள்ளத்தை நினைச்சதை எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை பூதனைக்கு அனுகிரகம் பண்ணார் அவளே பூதனையா அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு விஷப்பால கொடுத்து இவனை கொள்ளடும்னு வந்தா எம்பெருமான் உயிர் தொள்ளால் சுவைத்தானால் இந்து முற்றும் துவக்கார உண்டானால் இந்து முற்றும் அப்படின்னு அவருடைய பால வந்து எம்பெருமான் அப்படியே அந்த சின்ன குழந்தை தவழ்ந்து வந்து உறிஞ்சி எடுத்துன்னு போயிச்சு என்னன்னா அவருடைய அந்த விஷப்பால மட்டும் எம்பெருமான் உறிஞ்சி திருவுள்ளப்பத்துல அவ உயிர் துள்ள சுவைத்தானான்னு ஆழ்வார் பதத்தப்படி என்னன்னா இந்த பாலுக்கு சக்கரை எதுன்னா பூதனையோட உயிர்ன்னு சொல்றாரு இந்த வியாக்கியானத்துல அப்படி எம்பெருமான் அந்த அவர் எடுத்துட்டு பூதனா மோட்சத்தை கொடுத்தார் பூதனைக்கு அதனால இரண்டாவது தாயாரோட திருவுள்ளத்தை எம்பெருமான் பூர்த்தி பண்ணான் அடுத்த தேவகி என்ன பண்ணா எம்பெருமானை தன் திருவயத்திலே பெற்றாளே தவிர எம்பெருமானுடைய பாலசேஷ்டிதங்கள் ஒண்ணுமே அனுபவிக்கல அவள் எப்படி தன் கிருஷ்ணன் மேலே தான் பெற்ற பிள்ளையின் மேலே எப்படி பாசம் வைத்தாள் என்பதை நாம் நாளை உபன்யாசத்திலே பகவானுடைய அனுகிரகத்தின் மூலமா அனுபவிக்கலாம் கவிதார்த்திகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.